ஹாய் ஹலோ, வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக் ஸ்வீட் போண்டா தான் செய்ய போறோம். வாங்க, இந்த ஈஸி டேஸ்டியான ஸ்வீட் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ரெண்டு மாவும் கலந்து தான் செய்யறேன். 240 ml நம்மளோட மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு, அதே கப்புக்கு ஒரு கப் மைதா மாவு. இதை நீங்க தனியா மைதா மாவுலயும் செய்யலாம், அப்படி இல்லைனா கோதுமை மாவுலயும் செய்யலாம். லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி சுகர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நான் ஒரு 3 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போது கொஞ்சமாக ஒரு கால்லேருந்து அரை கப் வர்றது மாதிரி, நம்ம எடுத்துருக்கிற மாவு குவாண்டிட்டிக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சமாக ஃப்ரெஷ் தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே ஏலக்காய் பவுடர் கால்லேருந்து 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக சோடா உப்பு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் நம்ம போண்டா செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லூஸாகவே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓகே, இதை இப்போ ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஒரு 10 minutes ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு தவா இல்லைனா பேன் எடுத்து தேவையான அளவுக்கு ஆயில் வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணியிருக்கிறேன். போண்டாவை போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சி ரெடியாக வைக்கிறதுனால வைக்கலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாக எடுத்து போட்டுடலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி போட்டுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும். அதனால் போண்டா போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டால் கொஞ்சம் ஒட்டாமல் ஈஸியாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 1 மினிட் வரைக்கும் டைம் கொடுத்ததுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். உள்ளால எல்லாம் போண்டா நல்லா வேகணும். எல்லா இடமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வர்றது வரைக்கும் போண்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லா இடமும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளோட போண்டாலாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற நம்ம போண்டாவையும் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, நம்மளோட இந்த செட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஈஸியான, சாஃப்டான, குயிக்காக செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக் ஸ்வீட் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அழகியும் தமிழ் பொண்ணு, அழகாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.